ODI cricket lovers Prakash Memorial season 1 oda second round match yaar irukku pathina Sagala CC versus BCC ivanga rendu perukana battle super irukku podu rendu perume first round la super win pannittu indha edathukku vandirukanga ipo rendu perun toss season complete a irukku indhula vandu Sagala CC vandu toss won panni batting vandirukanga Sagala CC oda batters rendu per ulla vandaachu Vinoth vandu strike la non strike la Vinoth tha right and left combination vandirukanga first over porakkaga BCC team vandu Kalai right arm bowler avar power first bowling wide out start pannirukkaru again reball varnu inga first one Kalai to Vinoth good ball inga super potirukkaru first ball wide potirukkaru inda ball pitching outside leg la vandirukku ana inda ball correct pick panna mudiyala dot next one inga lawyer full toss ball இந்த பால் வந்து அக்ராஸ் பேட்டட் ஷாட் இந்த பால் ஒரு சிங்கிள் மாட்டாடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காரு வினோத் இங்கே நான் ஸ்ட்ரைக்கர் இருந்த வினோத் இவர் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இவர் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வராரு இவர் வந்து நம்ம ஆனந்த விஜய் ரோஹித் மெமோரியல் சீசனோட டோர்னமெண்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம் எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஆடி இருந்தார் பெரிய பெரிய ஷாட்ஸ் ஒரு பேட்டில் நம்ம பார்க்க முடியும் இவர் இந்த ஓவரோட இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக்கு கேரி ஆகிருக்குங்க ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணார் இங்கே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நான் சொல்லியிருந்தேன் இவர் உண்மையாக சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் என்னாச்சுன்னு தெரியல கரெக்டாக வந்து ஹைட்டு மட்டும்தான் இருந்துச்சு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகலை அதனால் வந்து ஏர்லியாகவே ஃபஸ்ட்டு ஒன்று லூஸ் பண்ணுறாங்க Sagala CC ஃபஸ்ட்டு விக்கெட் லாஸ் இங்கே Sagala CCக்காக ஃபஸ்ட்டு டவுன் தீபக் வந்திருக்காரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் Kalai ஏர்லியாகவே ஒரு விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் அதே கான்ஃபரன்ஸோட குட் ஷாட் அடிச்சிருக்காரு இங்கே ஒன் பவுன்ஸில் ஃபீல்டருக்கு கரெக்டாக போயிருக்குங்க இந்த பால் சிங்கிள் மட்டுமே லாங் ஆஃபில் தீபக் பேட்லேருந்து லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் இங்கே ஒரு ரிவர்ஸ் ஷாட்டுக்கான அட்டெம்ட் பால் நல்லா பிளாக் ஃபோரில் போட்டிருக்காரு இந்த பால் டாட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாரு அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் Sagala CC 3 for 1 BCCக்காக செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவிஷ் வந்திருக்காரு கம்ஸ் இன் டு த அட்டாக் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்று தீபக் வந்து நல்லா பிக்கப் பண்ணியிருக்காரு பிக்கப் ஷாட் கவு கார்னர் ரீஜனில் ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு வெல்கம் பவுண்டரி Sagala CC போர்டில் தீபக் பேட்லேருந்து லாஸ்ட் பால் வைடு அகைன் ரீபால் இந்த பால் வந்து தவறான லைன் லென்த்தை வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு இங்கே ஹை ஃபுல் டாஸ் வேறு அம்பேசன் என்னன்னு பார்க்கலாம் ஒரு குட் ஷாட்டுங்க பிரில்லியன்ட் ஷாட் மேக்கிங் இங்கே ஓவர் டீப் ஸ்கொயர் லெக் இந்த ஓவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரான்னு நினைக்கிறேன் தீபக் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் 2 பாலில் 11 ரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் போர்டில் இங்கே நெக்ஸ்ட் ஒன் பவிஷ் டு தீபக் அகைன் ஃபுல்லராக போட்டிருக்காரு குட் பால் நல்லா பிளாக் ஹோலில் போட்ட பால் இந்த பால் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வினோத் ஸ்ட்ரைக்ல இந்த பால் சூப்பரான பிளேஸ்மெண்ட்டுங்க ஸ்வீப் ஷாட் பாலுக்கு கீழே போய் ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி இந்த ஓவர் சொன்ன மாதிரியே ஒரு டார்கெட்டிங் ஓவராக தான் இருக்குது பவிஷ் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாற்றி போடுறது கரெக்டாக சிசி போர்டில் இந்த ஓவர் சாலிடாக ரன்ஸ் வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இங்கே வெல் கண்ட்ரோல்டு ஸ்டார்ட் எகைன் ஈவன் பெட்டர் ஷாட்டுங்க லாஸ்ட் பாலை விட இந்த பால் வந்து டீப் ஸ்கொயர் லெக்ல வினோத் பேட்ல இருந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க இந்த ஓவரில் வர 2வது 6 இந்த ஓவரில் மட்டுமே இது வரைக்கும் நம்ம 22 ரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த மூமெண்ட் நம்ம அப்படியே வந்து கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் Sagala CC லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் வினோத் ஸ்ட்ரைக்கில் ஷாட் இங்கே கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரா ஃபீல்டர் அங்கே இருக்காரு இந்த பாலர் சிங்கிள் பண்ணுறது நல்ல ஃபீல்டிங் அங்கே லாஸ்ட் பால் சிங்கிளோட முடிக்கிறாரு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் Sagala CC 26 for 1 விக்கி போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வந்து வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ எங்கள் நெக்ஸ்ட் ரீபால் வரணும் ஸ்ட்ரைக்கில் வினோத் ஃபர்ஸ்ட் பால் கேப்பையும் பிக் பண்ணியிருக்காரு 1 பவுன்ஸுக்கு இது பண்ணுமா 2 ஃபீல்டர் வந்திருக்காங்க 2 பேருமே வந்திருக்காங்க இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான் Sagala CC போர்டில் ஸ்ட்ரீட்டில் ரொம்பவே லாங் அடிப்பார் நல்லா கிளிக் ஆச்சுன்னா ஐயோ இன்சைட் எஜ்ஜில் விக்கெட்டுங்க குட் பால் சூப்பராக போட்டிருக்காரு கொஞ்சம் ஸ்லோயர் வேரியேஷன் நினைக்கிறேன் லாஸ்ட் 2 பால் கம்பேர் பண்ணும்போது இந்த பால் இன்சைட் எடுத்து லெக் ஸ்டெம்பு இங்கே வந்து நாக் ஆகிருக்கு இங்கே செகண்ட் ஒன்று லூஸ் பண்ணுறாங்க Sagala CC 26 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வெறும் 9 பால்ஸில் ஆடி இருந்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காரு பவுலர் விக்கி செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே Sagala CCக்காக நியூ பேட்ஸ்மேன் Arfa வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஃபர்ஸ்ட் பாலு ஒரு ஹை பவுன்ஸ் லாஸ்ட் பால் ஒரு பவுன்ஸ் போட்டிருந்தாரு அது டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒன் கேட்ச்க்கான அப்புறமா கேப்பை பிக் பண்ணியிருக்காரு ஒரு கட் ஷாட் இங்கே பவுண்டரி கிராஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி ரோப்பை கிராஸ் பண்ணியிருக்கு Arfa ஃபேஸ் பண்ணுற 2வது பால் ஆஃப் த மார்க் போகிறதாம அவரோட இன்னிங்ஸை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு Sagala CCக்கு இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி கிடைக்குது நெக்ஸ்ட் ஒன் Perry shotgun attempt. He goes for maximum. Super maximum. Well pick up shot. Ball vandu rombame short pitch vanduchu. Indha ball vandu ball varavur wait panni nalla or elevation kuduthu clear pannirkaru. Over deep score leg region la. Last ball of the over. Again or Perry shotgun attempt. Ana indha ball vandu height mattume irukku. Travel aguma fielder irukanga correct straight to the fielder. Inga third one lose pandranga. Arfa வந்து அவரோட சின்ன கேமியோ 10 ரனுக்கு அவரோட கேமியோ இங்க முடியுது. இங்க மூணாவது விக்கெட் எடுக்கறாங்க BCC. இந்த ஓவர்ல இரண்டாவது விக்கெட். விக்கி இந்த ஓவர்ல வெறும் 12 ரன் கன்சிட் பண்ணி ரெண்டு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு BCCக்காக. At the end of the third over Sagala CC 38 for 3 ஆடி இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக BCC டீம்ல இருந்து அவங்க டீமோட ஒரு முக்கியமான பிளேயர்னு சொல்ல ப்ராமினன்ட் பிளேயர் மதன் வந்திருக்காரு. மேடி அவர் வந்து TNPL நெட் பவுலரா இருந்திருக்காரு. ஒரு சூப்பரான கிரிக்கெட் ஆடக்கூடிய பிளேயர். நிறைய பெரிய பெரிய லீக் மேட்சஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கவர் பண்றோம். இப்போ வந்து ஸ்ட்ரைக்ல வந்து வினோத் இருக்க போறாரு. இங்க மதன் மேடி கம்ஸ் இன்டு தி அட்டாக் ரைட் ஆர்ம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டா பவுலர் கைக்கு அடிச்சிருக்காரு. இந்த பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மேடி. நெக்ஸ்ட் ஒன் மதன் டு வினோத். உள்ள ஃபுல்லரா போட்டுருக்காருங்க. லாஸ்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். இந்த பால் உள்ளார வந்திருக்காரு. ரெண்டுமே ரெண்டு வேரியேஷன்ல இந்த பால் டாட் பேக் டு பேக் டாட்ஸ். இங்கே தேர்ட் ஒன் இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு. அது பவுண்டரியாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஒரு மேட்ச் நீடட் பவுண்டரி சகலா சிசி போர்டில். பாலில் நல்ல ஃபேஸ் இருந்துச்சுங்க. ஷார்ட் பிச் பால். இங்கே ஒன் பவுண்ட் சிக்னலும் வந்திருக்கு. இங்கே ஒரு பவுண்டரியாக கன்வெர்ட் ஆகுது சகலா சிசி போர்டில். வினோத் பேட்லேருந்து நம்ம ரெண்டாவது பவுண்டரி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் மதன் டு வினோத். குட் பாலுங்க. சூப்பரான பால். அப்பா பக்கா டெலிவரின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. ஃபிஃப்த் ஒன் மதன் டு வினோத். இங்கே ஃபுல்லராக போட்டாரு வினோத். லாங் ஆனில் ஒரு சிங்கிள் மீட்டர் அடிச்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. கடைசிக்காக நியூ பேட்ஸ்மேன் திவாகர் இருக்கார். அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் வைடு போட்டிருந்தார். அகைன் ரீபால் வரணும். குட் பால். இங்கே நல்ல ஷார்ட் பிச் பால். இங்கே சூப்பராக போட்டிருக்காரு. இந்த ஓவரை நல்ல லைன்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரே 6 ரன்ஸ் மட்டுமே கன்சீட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் ஒரு நல்ல ஓவராக இருந்திருக்கு பிசிசி சைடில். அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் சகலா சிசி 44 for 3. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பிசிசி டீம்லேருந்து சரண் வந்திருக்காரு. ரைட் ஆம் பாலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் வினோத். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஷாட். வெல் பிளேடுன்னு சொல்லலாம். இங்கே ஓவர் த்ரோ வேறு போயிருக்குங்க. ஓவர் த்ரோவில் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்குது. 2 ரன்ஸ் இவங்க இந்த ஒரு பால் ஒரு ரன் போய் எடுத்து 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க சகலா சிசி. ரீபால் வரணும். பெரிய ஷாட் அட்டம்ப்ட். இங்கே எட்ஜ் இருக்கு. விக்கெட்டுங்க. இங்கே வந்து நீல்ஸ் டவுன் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான அட்டம்ப்ட் பண்ணாரு. ஆனால் கரெக்டாக எட்ஜில் ஒரு விக்கெட்டை விடுறாரு. இங்கே வந்து ஃபோர்த் ஒன்று லூஸ் பண்ணுறாங்க சகலா சிசி. இந்த ஓவரில் ஒரு முக்கியமான ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாரு. ஃபோர்த் விக்கெட் லாஸ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் சகலா சிசிக்காக நவீன் வந்திருக்காரு. ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ். இங்கே ஒரு எட்ஜ் இருந்துச்சு. ஐயோ சூப்பரான பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு சரண். ஒரு நல்ல டேன் இருந்துச்சு. ஆனால் பேட்டை ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டார். அதனால் ஒரு எட்ஜ் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் இருந்துச்சு பாலில். அதனால் ஒரு விக்கெட் வர்றாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் வராருக்கு. அவர் ஹேட்ரிக் பால். ஹேட்ரிக் பால். இங்கே விக்கெட்டா கால் இருக்குது. இந்த பால் டாட் கொடுத்துருக்காங்க. இந்த பால் நெக்ஸ்ட் ஒன் அஜித் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சூப்பரான ஃபிளிக். பிச்சிங் அவுட் சைட் லெக்ல வந்த பால் ஃபிளாட்டா ஒரு 6 கிளியர் பண்ணிருக்காரு. நல்ல பிக்அப் ஷாட்டுங்க. அவர் பேட்ல இருந்து பிரிங் இட் ஆன். சகலா சிசி விக்கெட்ஸ் போனாலும் அவங்க வந்து சாலிடா ஒவ்வொரு ஓவர்ஸ்க்குமே பவுண்டரி 6ன்னு ஆடிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஷாட். அகைன் ஈவன் பெட்டர் ஷாட் ஆன் ஓவர் லாங் ஆஃப்ல சூப்பரான ஷாட். இங்கே பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ். இந்த ஓவரில் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸும் பார்த்தோம். பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸும் பார்க்குறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. சகலா சிசிக்கு இந்த ஓவர் ஒரு சூப்பரான ஓவர் அமைஞ்சிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் சகலா சிசி 59 for 5. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பிசிசி பவுலர் மதன் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 6 ரன் மட்டுமே கன்சீட் பண்ணியிருந்தாரு. இந்த ஓவர் பிடிச்சி கொடுப்பாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் அடிக்கிறதுக்கு தான் போவாங்க சகலா சிசி. திவாகர் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் வந்து லைனுக்குள்ளே தாங்க போட்டிருக்காங்க. இன்சைட் த வைட் லைன். இந்த பால் வந்து பைஸில் ஒரு 4 ரன் கிடச்சிருக்கு அவங்க டீமுக்கு. இன்னும் 5 பால் இருக்குது. இப்போ செகண்ட் ஒன் திவாகர் ஸ்ட்ரைக்கில். இங்கே சூப்பரான லைன். இங்கே டெத் ஓவர்ஸில் பவுலர்ஸில் என்ன லைன் ஃபாலோ பண்ணுவாங்களோ சூப்பராக போட்டிருக்காரு. இன்சைட் த வைட் லைன். இந்த பாலு பீட்டன். ஃபர்ஸ்ட் 2 பால்ல 4 ரன் பாத்துறோம். இந்த ஓவர்ல கண்டிப்பா திவாகர் இருக்காரு, ஹிட்டர் பார்க்கலாம். 4 பால்ல இருக்கு, 2 பெரிய சிக்ஸா அடிக்கிறதுக்கு பாப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் சொன்ன மாதிரி அடிச்சிருக்காரு, அது கேப்பையும் ஃபைண்ட் பண்ணிருக்காரு. நோ மேன்ஸ் லைன்ல போயிட்டு இருக்கு. இந்த பால் பவுண்டரி. திவாகர் பேட்ல இருந்து ஒரு நல்ல எக்ஸிகியூஷன் வித் பேட் ஓவர் கவர்ஸ்ல ஒரு பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்காரு சகல சிசிக்காக. இங்க நெக்ஸ்ட் ஒன் மதன் டு திவாகர். ஷார்ட் அடிச்சிருக்காரு, இங்க லாங் ஆஃப்ல இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும், ஒரே ரன். இங்க நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2 பால் இருக்கு. அஜித் ஸ்ட்ரைக்ல ஜஸ்ட் லோயர் ஒன் கிளியர் பண்ணிருக்காருங்க. வெல் ஜட்ஜ் ஷாட். ஓவர் டீப் மிட் விக்கெட் ரீஜியன்ல இன்னொரு மேக்ஸிமம் அஜித் கிளியர் பண்ற 3வது மேக்ஸிமம். அவர் ஃபேஸ் பண்ண 3 பாலுமே 3 சிக்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காரு சகல சிசிக்காக. ஒயிட் போட்டிருந்தார், அகைன் ரீபால் வரணும். ஸ்லாட்ல போட்ட பால் அவுட் சைட் ஆஃப்ல. இந்த பால் 2வது ரன் அட்டம் திவாகர் இனிஷியேட் பண்ணிருக்காரு. இங்க ஸ்ட்ரைக்கர் ரன்ல தான் விக்கெட் விழுகும்னு நினைக்கிறேன். இங்க அஜித் 2வது ரன் உடம்போட விக்கெட் விட்டுருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சகல சிசி 76 for 6 ஆடி இருக்காங்க. 77 ரன்ஸ் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பிசிசிக்கு. Stay tuned for second innings. Great to be back. இங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிசிசி பேட்டர்ஸ் 2 பேர் விக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. சரண் வந்து ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல வந்து தாமு. ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக சகல சிசி பவுலர் கௌதம் வந்திருக்காரு, ரைட் ஆர்ம் பவுலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து வருவாரு. Here we go, let's start the match. Gautam to Saran, first one good pickup shot. Over deep square legla ஒரு 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அம்பையரோட சிக்னல் மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 ஓட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிசிசி பேட்டர் சரண். ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப ஷார்ட் பிச் பால்னு சொல்லுங்க, அதை பனிஷ் பண்ணிருக்காரு. 6 ரன். இங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லரா போட்டிருக்காரு. பிளாக் ஹோல்ல போட்ட பால். இந்த பால் ஃபீல்டர் அரஃபா இருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஒரு 6 அடிச்சு சென்சிபிளா அடுத்த பால் சிங்கிளுக்கும் போயிருக்காரு பேட்ஸ்மேன் சரண் பிசிசிக்காக. இருந்து தாமு இப்ப ஸ்ட்ரைக் பண்ண போறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பையும் பிக் பண்ணிருக்காரு. சூப்பரான டிரைவ் இன்டு தி கவர்ஸ். இந்த ஓவரை வந்து அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு, இவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிக்கிறாங்க. பிசிசிக்கு இந்த ஓவரை வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. சூப்பரான ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் கவர்ஸ்ல ஆடி இருக்காரு. இங்க கேப் 2 ஃபீல்டருக்கு நடுவில் பால் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் அரஃபா குட் ஃபீல்டிங், சூப்பரான ஃபீல்டிங். பால் நல்லா சேவ் பண்ணிருக்காரு, 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். இந்த பால்ல ஒரு 2 ரன்ஸ் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க பிசிசி. ஆஃப்ல ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப் சைட்லயே வந்து 2-3 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜில வருவாங்கன்ட்டு. கௌதம் ஆக்சுவலா சூப்பரா போடக்கூடிய ஓவர், ஆனா இந்த ஓவர் அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் அரஃபா. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பிசிசி 15 for 0 loss. இப்போ செகண்ட் ஓவர் போறதுக்காக சகல சிசில இருந்து அரஃபா வந்திருக்காரு, ரைட் ஆர்ம் பவுலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக்ல வந்து சரண் இருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அரஃபா கம்ஸ் இன் டு த அட்டாக். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், சூப்பரா போட்டிருக்காங்க. 4th ஸ்டம்ப் லைன்ல அண்டர் த நீ வந்திருக்கு. இந்த பால் வெல் ஸ்டார்ட், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அரஃபா டு சரண். இங்க ஷார்ட் பிச் பால் அவுட் சைட் ஆஃப்ல. இங்க நோ மேன்ஸ் லைன்ல ஒரு எட்ஜ் இருந்துச்சு. இந்த பால் ஒரு ரன் தான் ஓடுவாங்களா, ஒரே ரன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க விக்கெட்ல. இங்க நெக்ஸ்ட் ஒன் அரஃபா டு தாமு. கேட்சுக்கான அட்டம்ப்ட், ஆனா குட் கீப்பிங். இங்க சூப்பரான கீப்பிங் உண்மையாவே. நல்லா பவுண்டரி சேவ் பண்ணிருக்கான்னு சொல்லி இவர் விட்டுருந்தாருன்னா பால் கரெக்டா பவுண்டரியும் போயிருக்கான சான்ஸ் இருந்துச்சு. இந்த பால் டாட். ஃபர்ஸ்ட் 3 பால் ஒரே ரன் கன்சிடர் பண்ணி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் அகைன் குட் ஷாட், கேப்பை ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரான டிரைவ் இன்டு தி கவர்ஸ், சூப்பரான பிளேஸ்மெண்ட்டுங்க. பாலுக்கு சூப்பரா ஃப்ரண்ட் ஃபுட் போய் கிளியர் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் தாமு பிசிசிக்காக. பார்க்கறக்கே பர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த ஷாட் அவர் கிளியர் பண்ற விதம். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஃபுல்லரா போட்டிருக்காரு, லோயர் ஃபுல் டாஸ். இங்க லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தான். இந்த ஓவர்ல வெறும் 6 ரன்ஸ் மட்டுமே கன்சிட் பண்ணிருக்காரு அரஃபா. லாஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் பெட்டர் ஓவரா இருந்திருக்கு சகல சிசி சைட்ல. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் பிசிசி 21 for 0 loss. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக 3வது நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நவீன். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த விக்கெட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபீல்டர் கைக்கே அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் அஜித் இருக்காரு ப்ரொடெக்ஷனுக்கு. இங்கே ஒரே சிங்கிள் மட்டும் ஆடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேஷன் பண்ணியிருக்காரு தாமு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நவீன் டு சரண். குட் பால், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்திருக்கு. இந்த பால் நல்ல எலிவேஷனுங்க, சூப்பராக பிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஷாட். அவர் பேட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த இங்கே நெக்ஸ்ட் ஒன், இங்கே அகைன் அவுட் சைட் லெக்கில் பேட்டில் பட்டிருக்க ஒரு பவுண்ட்ரி. ரெண்டு பெரிய ஷாட் நம்ம பார்த்துட்டோம். சரண் பேட்லேருந்து பிசிசிக்காக ஒரு வேல்யூபிள் 10 ரன்ஸ் இந்த ரெண்டு பாலில். ஒரு காட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் த கிட்டில் வர்றாரு. வா, அரௌண்ட் த கிட்லேருந்து வந்தோம்னா நல்ல பால் போட்டிருக்காருங்க. சூப்பரான பால். இந்த பால் பீட்டன். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் நோ மேன்ஸ் லைனில் தான் விழுந்திருக்கு. இங்கே சூப்பரான ரன்னிங், நல்ல அத்லட்டிசம் காமிச்சாரு தீபக். இருந்தாலும் இங்கே ஒரு ரன் விக்கெட்டில் ஓடி எடுத்திருக்காங்க. சாரி, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் 2 ரன்ஸ். இந்த பால் நெக்ஸ்ட் ஒன், குட் பால். இந்த பால் பாலுக்கு கீழே போனார், ஆனால் பிக் பண்ண முடியல. லாஸ்ட் பால் டாட்டோட முடிக்கிறார். அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் பிசிசி 34 ஃபார் நோ லாஸ். இப்போது நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அஜித் வந்திருக்காரு. சகலா சிசிக்காக 4வது நியூ பவுலர். இன்னும் 18 பாலில் 43 ரன் வேணும். இப்போ வரைக்கும் பிசிசி சைடில் பண்ண சரியான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஆடிட்டு இருக்காங்க. இது அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. நமக்குலாம் விக்கெட் லூஸ் பண்ணாமல் வர்றது பெரிய ஒரு ஹோப்பை தரும் அவங்களுக்கு. அஜித் கம்ஸ் இன் டு த அட்டாக். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே பிளாக் ஹோலில் போட்டிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, கண்டிப்பாக பவுண்டரி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் சேஸ் பண்ணுறாரு. பவுண்டரி கிராஸ் ஆயிடுச்சு. சின்ன ஒரு ஃபீல்டிங் மிஸ், கொஞ்சமே ரிஸ்க். நல்ல ஃபேஸில் போட்டார். இந்த பால் இன்சைட் எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடைக்குது பிசிசி போர்டில். 2 ஓப்பனிங் பேட்டர்ஸும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் எகைன் ஃபுல்லராக போட்டிருக்காரு அஜித். இந்த பால் வந்து கரெக்டாக கனெக்ஷன் இல்லை, இருந்தாலும் அவர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள்ஸ் மட்டும் ஓடி இருக்காங்க பிசிசி. இங்கே நெக்ஸ்ட் ஒன் அஜித் டு சரண். ஸ்ட்ரைட்டாக ஸ்லாட்டில் போட்டாருங்க. பிரிங் இட் ஆன், கோஸ் ஃபார் மேக்ஸிமம். சூப்பராக கிளியர் பண்ணியிருக்காரு. ஸ்லாட்டில் போட்ட பால ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டர் அரஃபா இருக்காரு. குட் டேக்கன். நீங்கள் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை 45 ரனில் லூஸ் பண்ணுறாங்க. சூப்பரான ஓப்பனிங் பேர். இந்த இடத்துல வந்து அஜித் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காரு சகலா சிசிக்காக. சரண் அவுட் ஆன சரண் வந்து வெறும் 13 பாலில் 27 ரன், 3 சிக்ஸஸ் ஒரு பவுண்டரி ஆடி இருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் கம்ஸ் டு அண்ட். அவருக்கு ஒரு குடோஸ் கொடுத்துடலாம் நம்ம சேனல் சார்பா. ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ். இங்கே பிசிசிக்காக ஃபர்ஸ்ட் டவுன் மதன் வந்திருந்தாரு. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். அதுக்கும் நான் ரிசல்ட்டும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த ஃபார்க்குங்க. சூப்பரான ஷாட். இங்கே பிசிசி பேட்ஸ்மேன் மதன் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே கொஞ்சம் ஸ்லாட்டில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டாரு 6ஆ. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் பிசிசி 52 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. இன்னும் 12 பாலில் 25 ரன் வேணும். அரஃபா ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 6 ரன்ஸ் தான் கன்சிட் பண்ணியிருந்தார். இந்த ஓவர் அவர் பிடிச்சி கொடுக்குற வகையில் இருக்க போகுது. இந்த ஓவரை புல் பேக் பண்ணணும். ஆனால் பிசிசி கிட்ட வந்து என்னென்னா, இந்த மேட்ச் 2 டீமுமே பயங்கரமாக ஃபைட் பேக் கொடுத்து 2 பேருமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விக்கெட் மட்டுமே லூஸ் பண்ணியிருக்கிறது பிசிசி சைடில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா. அரஃபா டு தாமு. ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான பாலுங்க. அரஃபா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அத்லட்டிசம் சூப்பராக காமிப்பார். பால் போட்டு நல்லா ட்ரையும் பண்ணார். அந்த பால் 1 ரன் கூட சேவ் பண்ணணும், 1 ரன் கூட விடக்கூடாதுங்கிற ஒரு மோட்டிவில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இந்த ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க பிசிசிக்காக மதன். அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருந்தாரு. இப்போ அவரோட செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு அரஃபாவோட. நெக்ஸ்ட் ஒன் குட் பால். சூப்பரான நல்ல ஃபேஸில் போட்டிருக்காரு. நல்லா இழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லணும். இந்த பால் வந்து கரெக்டான ஷாட் இல்லை, விக்கெட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு இந்த பால். இந்த பால் டாட். பிசிசி நீட் 24 ரன்ஸ் வேணும். இன்னும் 10 பால் இருக்கு. அரஃபாவோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் யாருக்கு இருங்க சரியான பால். நல்லா ஃபுல்லராக போட்டிருக்காரு. இங்கே ஸ்டெம்பை நாக் பண்ணியிருக்காரு. இங்கே மதன் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. மதன் ஒரு பேட்லேருந்து சூப்பரான ஒரு ஷாட் பார்த்துருந்தோம். இருந்தாலும் இந்த பால் வந்து அரஃபாவோட சரியானது இருங்க. நல்ல ஃபேஸில் குயிக்கர் உள்ள போட்டார். இந்த பால் வந்து ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு சகலா சிசிக்கு இந்த குரூசியல் டைமில். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பவிஷ் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் வச்சு கண்டெயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நியூ பேட்ஸ்மேன் வந்தவொன்னா ஹிட்டிங் மூடில் இருப்பார். பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இவருக்கு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி பால் நல்ல ஃபோர்ஸில் போயிட்டு இருக்கு. இங்கே 2வது ரனுக்கான அட்டெம்ப்ட் இருக்குது. விக்கெட்டில் ஓடியும் செஞ்சுருக்காங்க. இங்கே 2 ரன்ஸ் பிசிசி போர்டில். சகலா சிசிக்காக அரஃபாவோட லாஸ்ட் ஒன் எகைன் ஃபுல்லராக போட்டிருக்காரு. யாருக்கு இல்லை இன்சைட் தான் கிரீஸில் சூப்பரான டெலிவரி. லாஸ்ட் 2 பாலுமே டாட் பால்ஸ். இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் அரஃபா கிட்ட இருந்து வெறும் 3 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் வேற எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவருக்கு 22 ரன் வேணும் பிசிசி டீமுக்கு. இங்கே லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ், இந்த மேட்சோட ஃபைனல் ஓவர் 6 பாலுக்கு 22 ரன் வேணும். ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது. ஓப்பனிங் பேட்டர் தாமு இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் பவிஷ் இருக்கார். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சகல சிசி வந்து ஒரு கன்விக்ஷன், திவாகர் மேலே கன்விக்ஷன் வச்சு இந்த ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டெயின் பண்ணுவார்னு சொல்லி, டிஃபெண்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு 6 பாலுக்கு 22 அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னு குட் பால், சூப்பரான பாலுங்க. நல்ல குட் லென்த்ல நல்லா இழுத்து போட்டிருக்காரு. இந்த பாலை பேட்ஸ்மேன் வந்து ஏர்லியாவோ பேட் ரிலீஸ் பண்ணாரு, அதனால பிக் பண்ண முடியல. டாட் பால். 5 பாலுக்கு 22 வேணும். திவாகர் ஃபர்ஸ்ட் பாலை சக்சஸா போட்டு முடிச்சிருக்காரு. இன்னும் 5 பாலுக்கு 22. பேட்டர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் குட் ஒன், அகைன் லோயரா போயிருக்கு. பால் குத்துன உடனே பால் நல்லா பவுன்ஸ் இல்லை, லோயராகவே வருது. இங்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாலை பிக் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க நினைக்கிறேன். ரொம்பவே ப்ரெஷராக போயிட்டு இருக்கு இந்த மேட்சை. 2 டீமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. 4 பாலுக்கு 4 பெரிய ஷாட் வேணும். தாமு ஸ்ட்ரைக்கில் குட் பால், சரியான பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் லெக்ல போட்டார், செகண்ட் பால் ஆஃப்ல போட்டார், 3ஆவது பால் ஃபுல்லராக வந்திருக்காரு. இந்த பாலும் பீட்டர். 3 பால் டாட் பால் போட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு திவாகர். சகல சிசி என்ன ஒர்க்கு கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காரு திவாகர். 3 பால் 22 ரன் வேணும். 4வது பாலும் டாட்டுங்க. பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு, வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இங்கே 4 பாலுமே டாட். பேட்ஸ்மேனை அண்டர் ப்ரெஷரில் வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து. இங்கே சூப்பரான எக்ஸிகியூஷன். 5th ஒன் திவாகர் டு தாமு, 2க்கு 22. இங்கே ஒரு இன்சைட் லெக் ஃபீல்டரிங் இருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இந்த பாலும் டாட் தான். லாஸ்ட் ஓவரில் 22 ரன் வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவரை நம்பி அவங்க டீம் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே வந்து நான் போடுறேன்னு சொல்லிட்டு இன்ஜரி இருந்தாலும் கரெக்டாக வந்து போடுறேன்னு சொல்லி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 பாலுமே டாட்டாகவும் போட்டிருக்காரு. ஒரு பர்ஃபெக்ட் லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் மேட்ச். இங்கே ஸ்லாட்டில் போட்டார். இந்த பால் கேட்சாக முடியுமான்னு பார்க்கலாம். அரஃபா ஃபீல்டர் மிஸ் பண்ண மாட்டார். எஸ், குட் டேக்கன். லாஸ்ட் ஓவரில் 22 ரன் வேணுங்கிறப்போ 5 பால் டாட் போட்டு லாஸ்ட் பால் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. சகலா சிசி 1/21 ரன்ஸ். பிசிசிக்கு நம்ம பெரிய ஒரு குடோஸ் கொடுத்தாகணும். அவங்க ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 5 ஓவர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2 டீமுக்கு எந்த இடத்துல மேட்ச் போகுன்னே தெரியாத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் வந்து உண்மையாகவே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஓவர் திவாகர் கிட்ட இருந்து. சகலா சிசி கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. 2 டீமுக்கும் பிசிசி அண்ட் சகலா சிசி 2 டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க